மாமா இங்க பாரு கஜலட்சுமி பழனி சேனல் தீரேகாஜ் கிச்சன் சேனலோட கேமராமேன். உனக்கு என்ன வயசாகுது? குழந்தைகள் டிக்கி சைஸ்க்கு செய்திருப்பார்கள். நம் டிக்கி நாம் தான் இழுத்து கொண்டு வர வேண்டும். This is the life of bodybuilder. வணக்கம், வெல்கம் டு கஜலட்சுமி பயணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்கள் கஜலட்சுமி பயணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலையே இருக்குது. சரி, அதனால் நம்மளுடைய கடமை ஒன்று வாக்கிங் போகணும், அப்படி இல்லைனா காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி சரி எக்ஸசைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் பறித்த கொய்யாக்காய் தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும்போதே காற்றுல வந்து விழுந்துடுது. நான் காலையில் இதில் ஒரு நாலஞ்சு தான் சாப்பிட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இட்லியும், அதுக்கப்புறம் என் தம்பிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக புளி, இது எல்லாம் சேர்த்து காஞ்ச மிளகாய், நல்லா ஒரு 15 மிளகாய் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் அந்த வதக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே வந்து நமக்கு இருக்குது. நல்லா வதங்கின பிறகு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஒரு வாரம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து கொஞ்சம் சாப்பிடும்போது சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா காரமான சட்னியாக, அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து சிம்பிளான ஒரு தயிர் சாதம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வெளியில் போய் தான் சாப்பிட போகிறோம், அதனால் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இது தான் செஞ்சுருக்கேன். இந்த இடம் கடலூருக்கும் பாண்டிக்கும் போகிற வழியில் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. ஏற்கனவே நான் ஒரு தடவை இங்கே வந்து பிளாக் போட்டிருக்கேன், ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நான் வரவே இல்லை. இது வந்து நம்ம போட்டில் வந்து அதுக்கு அடுத்து வந்து விடுவாங்க. அங்கே இறங்கினோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் இருக்குது. இங்கே தங்குறதுக்கும் வந்து இடம்லாம் இருக்குது. நானும் இந்த இடத்துக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரேன். நம்ம என்ன பொசிஷன் நல்லா பார்த்தாங்க என்னால இதெல்லாம் போறது உட்காருங்களா. சொல்லுங்க. அதான் அவங்க மீட் பண்றப்ப இந்த மாதிரி இருந்தாங்களா? வெரி குட். ஓகே, நீங்க எப்ப மீட் பண்ணீங்க? என்ன இது, டயட் சேனல் சொன்னீங்க, பார்த்தா பிரவுனி ஐஸ்கிரீமா ஓடிட்டு இருக்கு. சரியான கடி ஃபேமிலி வரும்பா ஹெட்லைன்ஸ் மீட் ஒரு யுனிவர்சல் யூடியூபர், அப்புறம் வந்து லோக்கல் யூடியூபர்ஸ் மீட், அந்த மாதிரி ரெண்டு இன்டர்நேஷனல் மீட் அப் அப்படின்ற மாதிரி. ஹலோ, வேற காவிதர்ஷினி காவி, எங்க பாரு அத்தை இருக்காங்கல்ல, அவங்க தீபாத்தை, அவங்க என்ன எங்க ஒர்க் பண்றாங்க? ஓகே,
உங்க அம்மா இருக்காங்கல்ல ரேவதி, அவங்க வந்து எங்க ஒர்க் பண்றாங்க? யூடியூப். ஓகே, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நீங்களும் யூடியூபா? அடே கப்பா, சைல்ட் லேபர் கிடையாது, ஓனர் ஆஃப் யூடியூப். அது ஓனரா இருக்கலாம். காவியா, இங்க பேரு தீபிகா, எங்க ஒர்க் பண்ற? தீபி எங்க? தீபி யூடியூபா? அப்பா டிரான்ஸ்கோ. சரி, தினேஷ் மாமா? தினேஷ் மாமா ஜிம்மா? ஜிம்ல என்ன பண்ணுவாங்க கவிதாஷினி? எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க? அடேங்கப்பா, பின்னாடி ஒலி பட்டம். தண்ணியில் விளையாடும் போது கொஞ்சம் வந்து மூச்செலாம் வந்து திணறுச்சு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. நான் வந்து தண்ணிக்கெலாம் போகல. அதனால் நீங்கள் பசங்க கூட போகிறீங்க அப்படின்னா பசங்களை வந்து கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. கூடவே அங்கே இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. இருந்தாலும் அந்த தண்ணியில் விழுந்து எந்திரிக்கும் போது கொஞ்சம் மூச்சு வந்து திணற தான் செய்யுது. ரொம்பவே வந்து பயந்துட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து சரியாகிட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் சின்ன ரொம்ப சின்ன பசங்களெலாம் இட்டுகிட்டு போக வேண்டாம். இந்த தண்ணிக்கெலாம் கொஞ்சம் வளர்ந்த பெரிய பசங்க மட்டும் போயிட்டு விளையாடுங்க. ஓகேங்களா? ஒரு ஜாலியான விலாகாக தான் இது இருக்கும். நமக்குள்ளே வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு குழந்தை இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் வளர்ந்து பெரியவங்களான பிறகு என்ன செய்வோன்னா அந்த குழந்தை தனத்தெல்லாம் நம்ம வந்து அப்படியே அடக்கி அடக்கி வச்சுருப்போம். எல்லோரும் வந்து என்ன பொண்ணு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரிலாம் நீ வந்து விளையாடக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இந்த மாதிரி நமக்கு வந்து 1008 கண்டிஷன் வந்து நமக்கு போட்டிருப்பாங்க. அதையே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி பசங்களாம் பிறந்த பிறகும் நமக்கு வந்து பசங்க கூட சேர்ந்து விளையாடணும். இந்த பார்க்குக்கெலாம் போனால் சர்க்க மரம் விடணும், அதுக்கப்புறம் சீசா விளையாடணும், ஊஞ்சலெல்லாம் விளையாடணுன்ட்டு ஆசையாக இருக்கும். ஆனால் என்ன என்ன நினச்சிப்பாங்களோ, நம்மளை பார்க்குறவங்க வந்து நம்மளை என்ன நினச்சிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இந்த வயசில் இவங்க வந்து இப்படிலாம் விளையாடுறாங்க பாரு அப்படிலாம் நினச்சிப்பாங்க. அடுத்தவங்க நம்மளை என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளையாடணும் அப்படின்ற அந்த ஒரு குழந்தை தனத்தை வந்து நம்ம வந்து அப்படியே அடக்கி அடக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நானும் அடக்கி வச்சுட்டு இருப்பேன். ஆனால் வந்து இன்னொரு காரணம், மெயின் காரணம் என்னென்னா வெயிட்டு. நம்மளுடைய உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து அந்த மாதிரி ஊஞ்சலில் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம விளையாடவே மாட்டோம். இதுவும் வந்து ஒரு மெயினான காரணம். நம்ம கொஞ்சம் இதுக்காகவே நம்ம வந்து எடையெல்லாம் வந்து குறைச்சாகணும் போல இருக்கு இல்லைங்களா? அப்படியே படுத்துக்கிட்டாங்கடி, தூங்க போறான்டி. அந்த பாரு, சிரி நீ சிரி.
ஏய் சமடா ஓகே மாமா இங்க பாரு கஜலட்சுமி பழனி சேனல் தீரேகாஜ் கிச்சன் சேனலோட கேமராமேன் நீ வந்து குழந்தைகள் உனக்கு என்ன வயசு ஆகுது உனக்கு ரெண்டு வயசு தானே ஃபோர்டி போமா 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 அப்படியே எழுந்திரு புரிதா கையை எடுக்கிறது பாத்துட்டே இருக்கு அழுகா என்ன மாமா பண்ற ஏய் அது அவளா ராவதியா விட்டது அங்க பாரு எங்க என் தாய பத்தியா அது குழந்தைகள் டிக்கி சைஸ்க்கு செய்திருப்பார்கள் நம் டிக்கி நாம் தான் இழுத்து கொண்டு வர வேண்டும் அது ஒண்ணு போது போரு ஆமா பூருக்கு பூருக்கு ஓடுங்க என்னமா நடக்குது இங்க நோ வே சரி சரி விட்டு போனா போது பாவம் இப்ப அந்த லைட்டா ஜர்க்கு போயிடுச்சா ஸ்டார்டிங்ல லைட்டா ஜர்க்கு அடிச்சது This is the life of bodybuilder. சர்க்கா மாறோம் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் நன்றி